ஒவ்வொரு தடவையும் ஒரு வித்தையை கத்துக்கலாம். சந்தோஷமா நாம கொடுக்கற காசு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு முயலுற மாதிரி. அப்பா, ஏ அனு, வீடு போகாம எதுக்கு இங்க வந்த? இல்லப்பா, வர வழியில மேஸ்திரிய பார்த்தப்பா. அப்படியா? என்ன சொன்னாரு? அவங்க உங்க மூணு பேரியும் வேலை நடக்கிற இடத்துக்கு சீக்கிரமா வர சொன்னாங்கப்பா. சரி சரி, ஆமாப்பா, வீடு போனா வரேன். சரி, கிளம்புறேன். என்னடா இந்த ஆளு கூப்பிட்டான், கிளம்புமா? நான் நான் ஜெயிச்சது சரக்கு இல்லையா? அதானே, ராத்திரி வேலையை முடிச்சுட்டு வச்சுக்குவா. நல்லா புடிடலாம். நானும் பத்து வருஷமா பாக்குற ஒழுங்க கம்பி பிடிக்க தெரியல. எப்பதான் கத்துக்க போறியா? எப்ப தேவா, நாளைக்கு டெல்லி போறோம். அதுக்கு முன்னாடி கம்பி கட்டணும். சரிதான் ஏய் ஜானி, மேஸ்திரி சொன்னத கேட்டியா? கேட்டேனா? 10 மணியா பார்ட்டி காலி. ஏனா இந்த விஷயத்துல நான் ரொம்ப தெளிவானவனா? இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சு தான் வரும்போதே ஒரு புள்ள நாட்டு சர்க்கு உசார் பண்ணிட்டு வந்துட்டேன். உசார் பண்ணிட்டானி கேடிடா அவன். பரவாயில்லையே, இன்னைக்கு தண்ணி அடிக்காம வந்திருக்கீங்க. நான் குடிக்கல தேவி. நிறுத்துங்க, உங்க நிழல வச்சே நிதானத்தை கண்டுபிடிக்கிறவனா? எங்கிட்டே வா. சாப்பிட்டீங்களா? கை கால் கழுவிட்டு வாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சா. என்ன இழுப்பு? கம்பி கட்ட போன இடத்துல கான்ட்ராக்டர் பொண்ண கவிக்கிட்டு வந்த மாதிரியே ஒரு அழகான பொண்டாட்டி எங்கிட்ட இப்படி வந்து மாட்டுனே. புது மாப்பிள்ள பாருங்க, நீங்க கம்பி தானே கட்ட போனீங்க, கம்பி என்ன போல இல்ல. சாப்பிடுங்க. கோவிக்கிறதுல கூட அழகா தாண்டி கோவிக்கிறேன்.
பையன் சாப்பிட்டானா? அவனும் என்ன மாதிரி காத்துட்டா இருப்பான், அவன் சாப்பிட்டு தூங்கிட்டான். என்ன சாப்பாடு அப்படியே இருக்க சாப்பிடல நீங்க? நான் சாப்பிட்டேன். அப்ப சாப்பிடல நீங்க? நான் சாப்பிட்டேன்னு சொன்ன நீ சாப்பிட மாட்டியே. நீ ஆடுன நேத்து என்னடா சரக்கு வாங்கி கொடுத்த? ஒரு நூல் அதிகமா போச்சு. நூல் அதிகமாயி போச்சா? ஒரு நூல் கண்ட அளவுக்கு அதிகமாயி போச்சுன்னு சொல்லு. நின்னு சாப்பிட்டா நான் தெரிஞ்சிருக்கேன். நீ உட்கார்ந்து சாப்பிட்டேன். இல்ல ஜானி, நல்ல தத்துவமா இருக்கடா. நாயர்கடையில போய் ஒரு டீ அடிச்சா ஹாங் ஓவர்லாம் போயிடும். அது ஹாங் ஓவர்லடா, ஹாங் ஓவர். ஒரு டீ வேணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பேச்சா? பிடிச்சிட்டீங்களே. ஏய் இங்க வாடா. ஏய் அங்க நாயர் கடை இருக்கும், அங்க போய் ஒன்னு ரெண்டு மூணு நாள் ஒரு நாலு டீயும் பீடி வாங்கிட்டு வா. என்னண்ணே முன்ன பண்ண தெரியாத ஒன்று நூறுரூவா கொடுத்த அனுப்புற? ஏய் எல்லாத்தையும் உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? வருவாண்டா ஆடு. வந்துரு வந்துரு போறான் சார். இந்தா ஜானி. இந்தாங்க பீடி காசு. சரி இந்தா நீ ஒன்று பண்ணு, அந்த டீ அங்கே நிற்கிற அண்ணங்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நீ ஒரு டீ சாப்பிட்டுக்கோ. சரியா? சரிங்க சார். கட்டு மிஸ். சியர்ஸ். இங்கேயும் மாடா. என்ன வீட்டுக்கு போலியா? ஏன் எங்க இருக்காங்க உங்க அப்பா அம்மா? இல்ல சொந்தக்காரங்க? இல்ல. என்னடா இவன் யாருமே இல்லைங்கிறா? சரி என் வீட்டுக்கு வந்துடுறியா? வா இந்தா இதை பிடிச்சிட்டு வா. என்ன பண்றாரு இவரு? என்னடா இவன் ஒருத்தனை இல்லைங்கிறா? அண்ணே என்னது இது? அன்னைக்கு இதெல்லாம் பிடிக்காது தெரியுமில்ல? இந்த மாதிரி சாதாரணமாவே தண்ணி வச்சு போனா வீட்டுல திட்டுவாங்க, இவனை வேற கூட கூட்டு போனா பேய் விட்டுடுவாங்க. நூறாம்பது கொடுத்து அனுப்பிச்சுட்டு பார்த்தா பாவமா இருக்கான்டா, ஒருத்தர் இல்லைன்னு வேற சொல்றான்டா. அதுக்கப்புறம் இஷ்டம். ஏய் ஜோதி நீ சொல்ற. உங்களை எல்லாம் திருத்த முடியாதுனே, நாங்க இன்னைக்கு உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம். ஆமா ஜோதி போலாம். ஏய் டேய் நீ வாடா தூக்கிட்டு வா. என்ன போதையில யாரு தெரியாம கூட்டிட்டு பேசாத யாரு குடிச்சிருக்கா? விளையாடுற இடத்துல நின்றுட்டு இருந்தா யாருன்னு கேட்டா ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். அருண் என்னப்பா சாப்பிட்டியாடா? இன்னும் இல்லப்பா. போ போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடலாம். சாப்பிட்றது இருக்கட்டும், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒன்னும் வச்சு கஷ்டப்படுறது பத்தாதுன்னு இனி ஒன்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இப்ப நீ என்ன கஷ்டப்படுற? உனக்கு என்ன கஷ்டம் வச்சுட்டாங்க? வேலையில்லா நேரத்துல தான் போய் விளையாண்டுட்டு இருக்கேன், மற்ற நேரத்துக்குள்ள குடும்பத்துக்கு தானே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவனுக்காக எல்லாம் தனியா பண்ணி ஒன்று கிளிக்க வேண்டாம். போ இருக்கிற சோத்தை எடுத்துக்கிட்டு வா, எனக்கு வைக்கிறதுல நான் பாதி வச்சு சாப்பிட்டுக்கிறப்போ எல்லாம் என் தலை வைத்து. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. போ இங்க வாடா வா. இவன் என் பையன், பேர் அருணாச்சலம், செல்லமா அருண்னு கூப்பிடுவோம். உன் பேர் என்ன?
நவ 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 நவநீத கிருஷ்ணன். என்னடா நவ நவ நவன்னு இழுத்து சொல்ற? வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. டேய், சுருக்கமா ஏதாவது ஒரு பேர் சொல்ற. சுருக்கி நவீன் கூப்பிடலாம்ப்பா. சுருக்கி நவீனா? வேறு நவீன் கூப்பிடுவோம்டா. சரிப்பா. உன் பேரு நவீன் சரியா? இனிமேலு இவன் நம்ம வீட்டில தான் தங்குவான். நான் கேட்டான், உங்க அம்மா சோறு போட மாட்டா, கூப்பிட்டு சோறு கேளுறா எங்களுக்கு. அம்மா சோறு எடுத்துருவாமா? அம்மா தாயே சோறு போடுமா? நீங்க இன்னும் கிளம்பலையா? அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த பையன் வீட்டு விட்டு ஓடிட்டான். அவங்களுக்கு ஒரு நல்ல காப்பியா போட்டு கொடு, அப்பதான் திருடன் யாரு நல்லவன் யாருன்னு தெரியும். கூட்டிட்டு போறீங்க? கேம் விளையாடத்தான். நீங்க கட்டத்து பத்தாதா? அவனை ஏதாவது ஸ்கூல்ல சேர்க்க பாருங்க. ஏய் கூட, பள்ளிக்கூடம் போனீங்கன்னா பிளாக் போர்டு, என் கூட வந்தீங்கன்னா கேரம் போர்டு. என்ன வேணும் உனக்கு? நான் எஸ்கேப். எஸ்கேப்லடா, எஸ்கேப்டா. ஏங்க, நேத்து நீங்க கூட தான் குட் மார்னிங் பதிலா மார்னிங் குட் இருந்தீங்க. நான் உங்களை ஏதாவது கேட்டனா? ஏய் ஜானி, ஏய் போட அவனு கையில் விட்றான். மறுபடியும் சரி வரட்டுமா? வெட்டு பணம் கொடுக்க போறது யாரு? அத சொல்றான் முதல்ல, பாட பாடிட்டு இருக்கான். இருந்தா கொடுக்க மாட்டனா? இன்னைக்கு காசு இல்லாம தான் ஆடுறோம். முதல் ஸ்டோக்ல எல்லா காயை போட்டு செஞ்சுரி அடிக்கிறோம். வாணா. டேய், அது மரியாதை இல்லல. வாணா பாத்துக்கலாம். என்ன ஜெயராமா, சௌரியமா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். டேய் நவீன், இந்த போர்டை எடுத்துட்டு நம்ம போர்டை வேடா. என்னது இது? எங்க ஏரியா, எங்க போர்டில் தான் விளையாடணும். ஏய் டேய் இருடா, விளையாட என்ன போர்டுலயே இருக்கு, விரல் இருக்கு. டேய் நீ போடக்கூட எங்க வீடா, நீ வந்து தள்ளு. என்ன ஜெயராமா, எவ்வளவு பெட்டு? 1000 வச்சுப்போம். ஆரம்பிக்கலாமா? ஏய் எடா பண்ற, என் பெட்டு பணம் 1000 ரூபாய். Thank you.
என்ன ஜெஸ்ட் இல்ல அண்ணன் யாரு பெட்டு பணம் 1000 ரூபாய் பணத்தை இருங்கடா ஜெயராமா இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி நான் பணம் கொண்டு மேல இருந்த நம்பிக்கையில இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அது விளையாட்டுல வந்து நல்ல விளையாட்டுக்காரனா இருந்தா பத்தாது நேர்மை வேணும் ஜெயராமா தப்புதான் இந்த பணம் ஒண்ணுதான் நீயே வச்சுக்கோ ஏய் பணம் இல்லாம விளையாட்டு நெக்கல் வேறியா அடிக்கடா உனங்களா ஜெயராமா உனக்கு தெரியுறா விளையாட்டா விளையாட்டா எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு அடிக்க போற தலைவரே காசே இல்லாம வந்து விளையாடானுங்க டேய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் காசை கொடுத்தான்ல தேவனையும் தெரியும் அவன் விளையாட்டையும் தெரியும் அவன் விரல்ல ஒரு வித்தியா வச்சிருக்காண்டா தோத்துட்டு பணம் கொடுக்காம போனா என்ன நிலைமைங்கிறது அவனுக்கு தெரியும் இப்படி பைத்தியக்கார மாதிரி அடிக்க போறேன் இது மூளை சொல்லி விரல்ல விளையாடுற விளையாட்டுடா என்ன நாமளே மூளை இல்லாம இப்படி அடிக்க போனா என்னடா நியாயம் முதல்ல பணத்தை கொடுடா சரி தலைவர ஏய் இல்ல தலைவர நாங்க பணம் இல்லாம இரு இரு தேவா இரு நீ தான் ஜெயிச்ச தேவா பணத்தை பிடி இல்ல ஜெயராமா அது பணத்தை நீ தேவா டேய் சரி தேவா நான் வரேன் வர தேவா இனிமே சண்டை போட மாட்டேன்டா ஜெயராமா ஓகே தேவா டேய் நான் இல்ல அடிச்சறா எதுக்குடா குறுக்க வந்து ஓடுதே செத்துக்குது சொல்லுங்க என்னடா பண்றதே பரவால சார் எனக்கு ஆதரவு கொடுத்து காப்பாத்தனவருக்காக உயிரை கூட கொடுப்பேன் சார் என்னடா அண்ணே சொல்லுங்க டேய் நவீன இனிமேல என்ன சார்னு கூப்பிட கூடாது அப்பான்னு தான் கூப்பிடு சார் இது சாரா இனிமே இவனும் எனக்கு ஒரு பையன்டா சரியா ஓகேவே ஓகேவே வா என்னடா அது சத்தம் நேரங்காலம் இல்லையா கேரம் போர்டு விளையாடுறதுக்கு இத்தனை வருஷம் இவரை கட்டிட்டு ஆயிதேன் அவரு கேரம் போர்டு கட்டிட்டு ஆயிதாரு இப்ப நீ வேற புதுசா டொக்கு டொக்குன்னு போய் பாடுறா கோட்டீஸ்வரன் என்ன கோட்டின்னு கூப்பிடுவாங்க உன் பேர் நவீன் தானே நீ அருண் வீட்டில் தானே இருக்க இனிமே நீயும் எங்க ஃப்ரெண்டு எங்களுக்கும் கேரம் போர்ட்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு விளையாடுறத வேடிக்கை பார்க்க தான் பிடிக்கும் இப்போதைக்கு இது போதும் நவீன் உள்ள வா கேரம் விளையாட்டுல லாபகமா கையாளுற விஷயம் நிறைய இருக்கு பலவிதமான ஷாட்டுகளை பயன்படுத்தி எதிராளிய தன்னுடைய காயின்களை போட விடாம அந்த காயின்களை போடுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது அதே சமயம் நம்முடைய காயின்களை அடிச்சு ஜெயிக்கிறது விளையாடுறது உங்களுடைய எதிராளிக்கு சாதகமா இருக்கும் உன்னோட வெற்றிக்கு சாதகமா இருக்கும் இந்த விளையாட்டிலேயே நம்முடைய மூலதான் தளபதி விரல்கள் எல்லாம் சிப்பாய்கள் தளபதி பேச்சை கேட்டு சிப்பாய்கள் நடந்தா வெற்றி நிச்சயம் இது
வந்து ஸ்கொயர் பிளேட், இது சென்டர் ஷாட். த்ரூவா அடிக்கணும் பாக்கெட்ல, சரியா? த்ரூ பாக்கெட். இப்ப பாரு சிசர் கட். இது டேய் அண்ணன் எவ்வளவு பேர்கிட்ட மோதிருக்காரு, முத முறையா பையன் கிட்ட மோதுறாரு, பாத்துறோம்டா. அப்பாவை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாக்குறான். அதானே விளையாட்டுன்னு வந்துட்டா அண்ணன் தம்பி மாமா மச்சான் நண்பர்கள் யாருக்கு விட்டு கொடுக்க கூடாது, ஜெயிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும். புரியுதா? ஆடு. முதல் முறையா ஜெயிச்சிருக்கான். என்ன குடுக்கறதுன்னு தெரியல. ஜெயிச்சிருக்கான்டா, அவனுக்கு வேற ஏதாவது. இது என்னுடைய சூளம் போட்ட ஸ்ட்ரைக்கர், இத உனக்கு தர்றேன்டா, வச்சுக்க. என் பையன் என்னையே ஜெயிச்சிருக்கா, அவனுக்கு இதை கொடுக்க வேற யாருக்கு கொடுப்பேன்?
உள்ளங்கை ரேகையின் கோடுகள் யாவுமே வானவில்லாது பாரு. விட்டுட்டு ஓடிட்டே இருக்கா? யாராலும் அசக்க முடியாது. நல்லா அசத்து ஒரு செவரியும் விடாம கலக்குறீங்களா? அஸ்துங்க அஸ்துங்க, பசங்க பயங்கர சந்தோஷத்துல இருக்கானுங்க. குணா போதும் விடுறா. ஏய் ஜானி, என்ன உடம்பு சரியில்லை, எப்படி உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா இந்த பசங்க சந்தோஷமா இருக்கிறது பார்த்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷமாச்சு. எனக்கு ஒரு பையன் இருந்தா இவங்களோட சேர்ந்து அவனும் சந்தோஷமா இருந்திருப்பான். அதை நினைச்சேன், அதான் வேதனை, வேற ஒன்றும் இல்லை. டேய், எனக்கு கூட தான் ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது, இருந்திருந்தா இவங்களை மாதிரி ஜாலியாக விளையாண்டுருப்பானே, அதுக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன விளையாடலாம் இவன்? சரி சரி, அதை விடு. பிள்ளைங்க இல்லைன்னா என்னடா, என் வீட்டில் இருக்கிற பசங்க 3 வேளையில் 2 வேளை உன் வீட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவனுங்களும் உன் புள்ள மாதிரி தான்டா. இதையெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கேன். டீ குடி. என்ன தேவா, ஊரெல்லாம் பையன் போஸ்ட் ஒட்டி இருக்கு. ஆமாண்ணே, அது சிந்தாரிப்பேட்டை டீமை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களே ஜெயிச்சு சந்தோஷத்தில் ஒட்டிட்டு இருக்கானுங்க. போஸ்ட் என்னப்பா, நவீன பாராட்டி இந்த புத்தகத்திலே போட்டிருக்காங்க. அவனை முறையா ஊக்கப்படுத்தி ட்ரைனிங் கொடுத்தா இன்னும் பெருசா சாதிப்பான அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டே மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவனை எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் உனக்கு தெரியாதா? ரொம்ப சந்தோஷம் சார்.
நான் தான் தெரு தெருவாக விளையாண்டு பொழுது போய்கிட்டேன். என் பிள்ளையாவது நல்ல கற்றுக்கிட்டு விளையாண்டு நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், அதுதான் என்னோட. இவரால் எங்கள் சென்டருக்கும் எங்கள் சென்டர்னால் இவருக்கும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண வரலாம். சரிங்க மேடம். உங்களுக்கு கோச்சஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே மேடம். நவீன் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல கலந்துக்க செலக்ட் ஆயிட்டீங்க. எந்த ஊர்ல நடக்க போகுது? கொடைக்கானல் மேடம். நவீன், நீங்க செலக்ட் ஆனதே அச்சீவ்மெண்ட். பட் அங்க வின் பண்றது இதை விட பெரிய அச்சீவ்மெண்ட். உங்க நம்பிக்கை வீணாக்காம ஜெயிப்பாம்மா. என்னப்பா? நிச்சயம்ப்பா, ஜெயிச்சி நம்ம கிளப்போட பேரை காப்பாத்துவேன். தேங்க்ஸ் மேடம்.
இனிமை முழுதும் இனிமை புதுமை. என்னப்பா யாரோ கூட்டு போக வருவான்னு சொன்னாங்க. ஒரு வயலுங்க குளூர்ல எல்லாம் இறிச்சு போத்தி படுத்திருப்பானுங்க. கொடைக்கானல் வந்தவன யாரும் கைடு பிக்கப் பண்ணுன்னு சொன்னாங்க. ஒருத்தரையும் கைடு பேரும் தெரியாது, தெரிஞ்சாவா சத்தம் போட்டு கூப்பிடலாம். அதானே என்ன பண்ண இருங்கடா உங்க தொல்லை வேற ஆள ஒருத்தனீங்க. சார் இங்க ஒரு கைடு இருப்பாருன்னு சொன்னாங்க. கைடு என்ன கூப்பிடுறாங்க பாரு. நன்றி அண்ணா. நாங்கெல்லாம் சென்னையில இருந்து வர்றோம். ஆஹா திருச்செந்தூர் முருகா பெரிய பாட்டியா இருக்கும் போருக்கு கைச்செலவுக்கு என்னதாசன்னு யோசிக்கிட்டு இருந்தேன். நல்ல பாட்டி வருது இன்னைக்கு. இவ்வளோ வச்சே காலத்தை ஓட்டிட வேண்டியதான். வாங்க வாங்க. ஏ கொடைக்கானல் சுத்தி காட்டுதேன். எனக்கு ஒரு 500 கொடுங்க. 500? யோ சென்னையில இருந்து இங்க வந்த உடனே யாரோ வந்து கூப்பிடுவாங்கன்னு ஒரு ஆபீசர் சொன்னாரு. உனக்கு எதுக்கு நாங்க பணம் தரணும்? என்ன ஆபீசர் கீபீசருங்க? அந்த ஆபீசருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும்ல, அதுக்கு 500 வச்சுட்டு போ. இதுதான் நீங்க தாங்க வேண்டிய கெஸ்ட் ஹவுஸ். உங்களுக்காக 3 ரூம் ஒதுக்கி இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரெடியா இருங்க, காலையில 9 மணிக்கு எல்லாம் வண்டி வந்துரும். எல்லாம் எடுத்துங்கப்பா. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆள் மேல கை வைக்கிறீங்களே, ஏதாவது ஒண்ணுன்னா என்னடா பண்றது? மிஸ்டர் நவீன் ஒரு நிமிஷம். ஃபர்தர் ஏதாவது தேவை இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்தை சுத்தி நிறைய பைசன் கரடி இருக்கு, அதனால நைட்ல வெளிய போக வேண்டாம். ஓகே கவலைப்படாதீங்க மேடம். மச்சா வந்தா ஜிங்கலாலா பண்ணு. ஆமா ஜிங்கலாலா பண்ணு. முன்னாடி அசிங்கப்பட்டத நித்தந்தோட சொல்லுங்க. சும்மாறா. நான் உங்க மாமே பேரு கோதண்டம். இந்த ஊர்க்காரன் நினைவு இருக்கா இல்லையா? இது போது குடு. இந்தாப்பா பை. இந்த பாரு, நீதான் உண்மையான கைடுன்னு அந்த நவீன் குரூப்புக்கு தெரியக்கூடாது. அவன் கண்ணிலையும் படக்கூடாது. சரி பாத்துங்க, நான் ஃபேமிலி மேன், ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க. பொண்டாட்டிய விவகாரத்து பண்ணிட்டு இந்த வேலையை போ. என்ன ஜர்க்கு போ. ஆனந்த், இந்த மேகசீன்ல சென்னை சாம்பியன் நவீன் தான் இந்த வருஷம் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல ஃபைனல்ல வருவான் துல்லியமா கணிச்சு போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் நீ தான் சாம்பியன், இந்த வருஷம் கோட்டை விட்டுறாத. ட்ரை பண்றேன். நீ ட்ரை பண்ணு. ஆனா நாங்க அவன ஃபைனலுக்கு வரவிட மாட்டோம். இந்த ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஏதாவது பண்ணுவோம். அதான் எங்களுடைய பிளான். ஆனந்த், நமக்கு எந்த ப்ராப்ளம் வராம நான் பார்த்தேன். யாரு நீங்க இந்த உடம்பு வச்சுக்கிட்டா? கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது, தெரியுமா உனக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஒரே டயலாக் வச்சுட்டு ஓட்டுவீங்க? வேற டயலாக் மாத்துங்க. சரி, ஆடு அறுத்தாலும் மே மேந்தா கத்து ஐயா ஐயான்னு கத்தாது, போதுமா? என்னடா ஆனந்த், ட்ரைனிங் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? எஸ் டாட். போன தடவை நீ தான் சாம்பியன், இந்த தடவையோ நீ தான் ஜெயிக்கணும். ஷூர் டாட். ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன். ட்ரைனிங் கொடுத்தது யாரு? யாரு? நான் தான். யோ உனக்கு கேரம் போர்ட் ஸ்பெல்லிங் தெரியுமா? யோ அதெல்லாம் எதுக்கு? ஆடுறானு மட்டும் பாரு. ஆனந்த், கோதண்டன் சொன்னதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கியா? அப்படி கேளு, அப்படி கேளு. வச்சிருக்கேன் டாட். அதெல்லாம் அடியோட மாறி அப்பதான் நீ ஜெயிப்ப. டிரைவர் வாப்பா. அம்மா, நம்ம லிஸ்ட்ல இந்த ஆள் பேரையும் சேர்க்கணும். ஐயோ அங்கிள், அதையும் அப்படியா? நீ சொல்லவே இல்ல. சரி மன்னிச்சு மறந்துடலாம். போன் அடிக்குது எடு. ஹலோ. என்ன அன்னோன் நம்பர்னு வருது? வேற பார்ட்டி சிக்கிருச்சோ? அடடா. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, நீங்க அங்க போங்க, நாங்க அங்க வந்துடுறோம். ஓகே. என்னமா ஆச்சு திவ்யா? நவீன் அம்மாக்கு மூச்சு விட முடியலையா? அப்ப சவப்பட்டிக்கு சொல்ல வேண்டியதானே? இல்லம்மா, நம்ம அனுப்பி இருக்கிற டாக்டர் இருக்கானே, அவன் சவப்பட்டிக்கு சொன்ன பிறகுதான் ஸ்டெத்தாஸ்கோப்பிலே கைய வைப்பான். அதனால நீ ஒண்ணும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நட. ஒண்ணும் பயப்பட வேண்டாம், டாக்டர் பார்த்தா சரியா போயிடும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் என்ன கஜினி சூர்யாவை எல்லாத்தையும் மாறல எழுதி வைக்க. வாங்க டாக்டர் பாத்தீங்களா என்ன சொன்னாரு? இல்லம்மா, ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கோம், இன்னும் அவங்க கூப்பிடவே இல்லை.
சார் இது என்னோட அங்கிள் கோதண்டம் சார் வணக்கம் ஐயா அவள எல்லாம் வேணும் வணக்கம் இது கரெக்ட் சார் யாரோ வந்து சொல்லிட்டு போறாங்க இவர் லூஸ் டாக்டர்னு ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சச்சா அது ஒண்ணு இல்லங்க அவர் பெரிய ஆளு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அவர் எது சொன்னாலும் 100% கரெக்ட்டாவே இருக்கும் இல்ல நீங்க உள்ள போய் டாக்டர் கிட்ட சொல்லி உடனே உங்களுக்கு ஆமாமா போமா என்ன திடீர்னு எலி சத்த நாத்த வருது வணக்கம் சார் வணக்கம் ஜிப்பா தோச்சு போடியா தேங்க் யூ சார் வாமா திவ்யா வாமா அப்பா எப்படி இருக்கார் நல்லா இருக்கார் வாங்க கோதண்டம் என்ன குதிரையில இருந்து இறங்கி வர்ற ஜாக்கி மாதிரி வர்றீங்க ஐயோ இந்த டிரஸ் எல்லாம் போடலனா இந்த ஊர்க்காரங்க மதிக்க மாட்டேங்கறாங்க இந்த குதிரை கூட மதிக்க மாட்டேங்குதுயா பட் நான் மதிக்கிறேன் அதனால தான் தேடி வந்திருக்கேன் வீசிங் பிராவளத்தோட ஒரு பொம்பளை பேரு தேவி அவளை நீ என்ன செய்றியோ ஏது செய்வியோ ஐயோ அத சொல்லலையா அவ அவளுடைய குடும்பத்தோடயே இந்த ஊரை விட்டு ஓடி போணும் அவ்வளவுதானே பட் எதுக்காக இதெல்லாம் என்ன ஏதுங்கற விஷயம்லாம் அப்புறம் சொல்றேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உங்க அப்பாவுடைய கிளாஸ்மேட் இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட் இது கூட செய்ய மாட்டேன் ஐயோ அதான் பயமா இருக்கு கோதா இங்க பார் நீ போய் கூட்டிட்டு வாமா ஆமா உன்னை நம்பி இவ்வளவு மருந்தை எப்படியா கொடுத்தாங்க எல்லாம் சாம்பிள் கொடுத்தது சுட்டறாத எடுத்து போ எக்ஸ்பயரி ஆனது அம்மா உள்ள வாங்கம்மா வா தேவி வா வாங்க 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 காலுக்குள்ள தவக்கல நடந்த மாதிரி என்னது திருப்பதியில ஃபேமிலி தரிசனத்துக்கு கூட்டமா வர்ற மாதிரி டோட்டலா வர்றீங்க ஹாஸ்பிடல்ல அன்னதானம் எல்லாம் கிடையாதுங்க குட் மார்னிங் டாக்டர் இவனை வெட்டினரி டாக்டர் கூட்டி போங்க யாரு கிழிச்சுட்டு இருக்கோ அவங்க மட்டும் உட்காருங்க நீங்க வெளிய இருங்க போ போ உட்காருங்கடா உட்காருங்க உட்காரு பாத்து 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 மெதுவா இவங்களுக்கு முன்னாடி இருந்தே இப்படி இருக்கா சென்னையில மழை காலத்துல மட்டும் இது மாதிரி வரும் டாக்டர் நீங்க உட்காரலாமே சார் நாக்கு நீட்டுங்கம்மா பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுருக்காங்க கண்ணை காட்டுங்கம்மா இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு ஆமா ஆமா எழுதி கொடுங்க டாக்டர் வாங்கிட்டு வரேன் எழுதி கொடுக்க முடியாது வேணா வாயால சொல்றேன் சொல்லுங்க டாக்டர் இவங்க குடும்பத்தோட இமீடியட்டா இந்த ஊர் ஹில் ஸ்டேஷனை விட்டு உடனே காலி பண்ணியா ஆமா ஆமா சார் இது மலைப்பிரதேசம் அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் இவங்க உயிருக்கு ஆபத்து ஆமா ஆமா நான் இவங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுறேன் டாக்டர் ஓஎஸ் அதுக்கு என்ன விசாவா வேணும் தாராளமா ஆனா என் பசங்க இங்க இருந்து விளையாண்டு வரலாம்ல ஓஎஸ் தாராளமா இருந்து விளையாடிட்டு வரலாமே நான் சொல்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார் என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க இவங்களை கூட்டிட்டு போகும்போது சிங்கிள் சவுண்ட் வருதா அது அப்படியே டபுள் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சார் அந்த நேரம் பார்த்து என் பையங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா பையங்களை கூட்டு போக நீங்க எகைன் இங்க வரணும் அது பெரும் பிரச்சனை அதனால பைய தூக்கிட்டு போகும்போது பையங்களையும் பேக்கேஜ ஃபேமிலியோட தூக்கிட்டு போயிருங்க கரெக்டா கரெக்டா எனக்கு நீதான் முக்கியம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிருவோம் சரியா எல்லாரும் போயிடலாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராவல்ஸ் இருக்கு அந்த டிராவல்ஸுக்கு போன் பண்ணா உங்க எல்லாருக்கும் டிக்கெட் போடுவாங்க ஓகேயா ஹலோ சிட்டி டிராவல்ஸ் என்ன செலவு ஒரு லட்சத்துக்கு மேல ஆகும் சரியாடுச்சுங்க தமிழகத்தின் 16 மாவட்டங்களுக்கிடையே போட்டி சற்று நேரத்தில் துவங்க உள்ளது.
16 மாவட்டங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேம்ப் வீரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட நம்பர் போர்டுகளில் அமர்ந்து வார்ம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பையர்கள் தயாராக இருக்கிறார்கள். போட்டியில் பங்குபெறும் அனைவருமே ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொள்வது இயல்புதான். ஆனால் அந்த ஆர்வம் பொறாமையாக மாறிவிடக் கூடாது. வெற்றியோ தோல்வியோ அதை நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பார்வையாளர்கள் அமைதி காக்க வேண்டும். செல்போன்களை சுவிட்ச் ஆஃபில் வைத்திருங்கள். போட்டி இப்பொழுது ஆரம்பமாகும். காய் அடிச்சவன பாத்திருக்கேன். காய் கூட பேசுற எவனையுமே பார்த்ததில்லை. இவனுக்கு என்ன விரல் இவ்வளவு அழகா பேசுது? இப்ப என்ன, அவன் விளையாடக்கூடாது அவ்வளவுதானே? விளையாடவே மாட்டான், பேசாம பாரு. இன்று நடைபெற்ற இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் போட்டியில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதல் போட்டியிலேயே என் புள்ள ஜெயிச்சிட்டான். ஃபைனல்லி அவன் தாண்டி ஜெயிப்பா. அங்கிள், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சிட்டான், இப்போ என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் சீ. கோதண்டமா கொக்க. அம்மா, ஏதோ பெருசா பில்ட் அப் பண்ணிங்க வர சொன்னீங்க, இத பாக்க தானா? இந்த கப்பு கீழே இது என்ன? என்ன இது, பபிள் கம் ஒட்டி இருக்கு? ஐயோ பபிள் கம், அது இல்லம்மா, இது என்ன, மைக்ரோ பாம். பாமா? ஆமா, இதுல இருந்து இப்படி ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது அழகா இப்படி ஒட்டி விட்டுருவேன். அவன் வேகமா அங்க இருந்து வருவேன். நான் காப்பி எடுத்து ஊத்துவேன். அவன் கலைப்போட வாயில எடுத்து ஊத்துவான். ஒயரு அந்தரும், பாம் வெடிக்கும், ஐயா புஸ்ன்னு போயிருவாரு. கொலையா? கொலை அளவுக்கு எல்லாம் இல்லம்மா, கை ரெண்டு கட்டாயி போயிரும். அப்புறம் பாகப்பிரவனை சிவாஜி மாதிரி கைய ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டித்தான். போறான்னு சொல்லு. என்ன அங்கிள், பிளாஸ்க்கும் கைய மாறிக்கீங்க? என்ன வந்தவன கைய பத்தி பேசுறான், தெரிஞ்சிருக்குமா? அது ஒண்ணு இல்லப்பா, நீ ஓடிட்டு வந்தியா, கலப்பா இருப்ப, காபி ஊத்தி கொடுக்கலான்னு. இந்தா, ஏன் எழுந்துக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, நீ காபி சாப்பிடறத அப்படியே டிஸ்டன்ஸா நின்னு பாக்கலாம். தான் ஏன் உக்காந்தே பாருங்களேன். ஒரு காரியத்தை முடிக்கலாம்னா விடமாட்டானுங்களே. வந்துட்டு எங்கடா போயிட்டீங்க? நாங்களும் ஜாகிங் போலான்னு போனோம். இனிமே போகாது. இந்த காபியை சாப்பிடலாம், ஆனா அந்த காபியை சாப்பிட கூடாது. அதுல வந்து ஏலக்காய் போட்டு. அட சாப்பிடுங்க மேடம். இல்ல அது காபி வந்து
எனக்கு தான் அந்த கப்பா சி ஆப்பா அவங்களே சாப்பிட்டாங்க உங்களுக்கு என்ன இல்ல எனக்கு காபி அவ்வளவு பிடிக்காதுப்பா பிடிங்கள் இல்ல வேணாப்பா ஏன் கையெல்லாம் நடுங்குது இல்ல இந்த கொடைக்கான வெதர் இல்ல அதனால தான் கை கொஞ்சம் நடுங்குது காபி குடிச்சீங்க குளிரலாம் போயிரங்க இல்ல காபி குடிச்சா கையே போயிடும் எப்படி எப்படி இப்படி தான் ஏட்டு வச்சிட்டாங்களா இன்று நடந்த இன்டர் டிஸ்ட்ரிக் கேரம் போட்டியில் 8 மாவட்டங்களிலிருந்து தஞ்சாவூர் மதுரை திண்டுக்கல் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்று செமி ஃபைனலில் மோத இருக்கிறார்கள் பெரிய வசந்த மலகை சிவாஜி நினைப்பு போசப்பாரு என்னமோ பெருசா கலக்க போறேன்னு சொன்னீங்க இப்ப கலங்கி போய் நிக்கிறீங்க ஆமா அவன் ஒவ்வொரு ஸ்டேஜும் தாண்டி செமி ஃபைனல் லெவலுக்கு வந்துட்டான் இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னு புரியல அந்த காபி கப் மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது வின்னிங் கப் நம்ம ஆனந்துக்கு தான் கிடைச்சிருக்கோம் நடுவுல ரெண்டு பொடி பசங்க என் வாழ்க்கையில பூந்து விளையாடிட்டாங்க நாளைக்கே அவனுங்களுக்கு போற பால் டேய் நல்லா கவனிங்கடா அதோ ஒரு பாதை தெரியுது இல்ல அந்த பாதை வழியா அப்படியே மேல போனா அங்கதான் நான் சொன்ன காட்டு கோயில் வரும் நீங்க சொன்ன இடத்துல இன்னைக்கு நிச்சயமா நிர்வாண பூஜை நடக்கும்ல கண்டிப்பா நடக்கும்டா கோயில் வாசல்ல ஒரு குத்துக்கல் வச்சிருப்பாங்க அந்த குத்துக்கல்ல ஒரு காட்டெருமை கட்டி வச்சிருப்பாங்க அது நிர்வாணமா தான் இருக்குமா எருமை எருமை எருமைக்கு வேட்டி சட்டையாட கட்டி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு நிர்வாணமா நின்னுட்டு இருப்பா நீங்க ரெண்டு பேரும் உள்ளார நுழைஞ்சோன்னு உங்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அந்த பொண்ணு ஒரு ஓரமா வச்சிருவா நிர்வாண பொண்ண பாக்கலாமா பாக்கலாம் ஆனா பாத்துட்டே நின்று கூடாது நின்னா அந்த காட்டெருமை வந்து முட்டி உன் குடல் குந்தானே வெளியே தூக்கி போட்டுரும் ஓஹோ அதுக்குதான் அங்க காட்டெருமை நிப்பாட்டிருக்காங்களா ஆமா அப்படியே ஓரமா நிறுத்துக்கடா அதோ ஒரு ஒத்தாடி பாதை தெரியுது இல்ல அது வழியா ஏறி போனீங்கன்னா காட்டு பாதை வரும் அங்கதான் கோயில் இருக்கு நிர்வாண பூஜையை பாத்துருங்க போங்க போங்க ஒரு ஓரமா நிறுத்துக்க ஓரமா நிறுத்துக்கடா ஓரமா நிறுத்துக்க எதுக்கு நான் பாத்து பாத்து புளிச்சு போச்சுடா போங்கடா நீங்க சொன்னாங்களே அது எங்க உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தா என்ன வெச்ச கண்ணு மாறாம பாத்துட்டே இருந்தான் அவன் அந்த காட்டெருமை துரத்திட்டு போயிருக்கான் டேய் வாடா அந்த போன காட்டெருமை திருப்பி வரக்குள்ள நம்ம உள்ள போயிரும் வா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன்டா அழுதுகிட்டு இருக்க இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்க அப்பளு குடுத்துடா என்னங்கடா கனவங்கள் கனவே இவ்வளவு அழகா இருந்தா நிஜத்துல எவ்வளவு சூப்பரா இருக்கும் எங்களை சீக்கிரம் கூட்டு போங்க நீங்க பண்ற இந்த உதவிய எங்க உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் அங்கிள் நீங்க சாதாரண அங்கிள் இல்ல அங்கிளுக்கு எல்லாம் அங்கிள் ஏண்டா என்னையே மாமா ஆக்க பாக்குறீங்களா நான் உங்களுக்கு எல்லாம் மாமா இல்லடா ஏம இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ரெண்டு பேரும் இந்த ஏரியில தள்ள போறேன் இதுல விழுந்து போய் எவனா இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு எந்திரிக்கவே முடியாது குளிர்ஜரம் வந்து மூளையிலேயே முடங்கிருவான் உங்களுக்கும் அதே கதிதான்டா
அங்கிள், ஒரே ஒரு கேள்வி. என்ன? அது வந்து அது அங்க பாக்குற பொண்ணுங்கள ஏதாவது ஒரு பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்களை விடுவாங்களா? டேய், அது காதல் பூந்தோட்டடா. அங்க காய பறிக்கலாம், பூவ பறிக்கலாம். ஐயோ முடியலையே, ஐயோ சொருக்கு சொருக்கு சொருக்குன்னு குத்துதே. எவன் இந்த ஊரை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. அவனை கூட்டி வந்து இந்த ஏரிக்குள்ளேயே தள்ளி விட்டாதான் இந்த குளிர் போகும் போல இருக்கே. அம்மா தீபியா, வாமா வா. அம்மா தீபியா, குளிர் தாங்க முடியல, ஒரு கட்டையை தூக்கி அதில் போடு. இருந்த கட்டையெல்லாம் தூக்கி போட்டாச்சு, இனிமேல் உங்களை தான் தூக்கி போடணும். என்ன கிண்டலா, துரத்தி வந்த கரடியை தூக்கி போட்டு கொன்னவன் நான். பின்னாடி தொங்குறான் பாரு, பார்த்துக்க. ஐயோ இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. உள்ளே ஏதான மேட்டர் போட்டாதான் எனக்கு ஹீட்டரே ஆனால் நான் வரேன். நீங்க கரடிய கொண்ண லட்சணம் போற போக்குலயே தெரியுது. கரடியே ஐட்ல தான நடந்து வருது. கோடியில் இன்று நடந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் போட்டியின் அரை இறுதிக்கு கோடியை சேர்ந்த ஆனந்தும் சென்னையை சேர்ந்த நவீனும் இறுதி போட்டிக்கு தேர்வாகி உள்ளார்கள். இதில் நவீன் அவர்கள் தான் இறுதி போட்டியில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ணுமா, என்னேர புதுப்பட ட்ரெய்லர் மாதிரி அவன் ஜெயிச்சதையே காலையில இருந்து காட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அங்கிள், அதை ஆஃப் பண்ணி பிரயோஜனம் இல்ல, அவனை தான் ஆஃப் பண்ணனும். ஏன் நீ திடம்னு புரியாத மாதிரி பேசுற? புரியற மாதிரி தான் பேசுற அங்கிள். நீங்க கோதண்டம் இல்ல, வெறும் தண்டம். இனிமே நீங்க எதுவும் பிளான் பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன். என்ன என்னென்னமோ கட்டி வச்சிருக்கானுங்க, சோத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானு தெரியல. வாங்க 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 சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்ன திடீர்னு பார்ட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க? ஏப்பா நீ ஃபைனல் வரைக்கும் வந்திருக்க, இது கூட செய்யலன்னா எப்படி? காட கௌதாரி எல்லாம் இருக்கா? கழுகே இருக்கடா, வாடா. Now we'll use the tempo. Mandiratil, mandiratil, endrum illai vetri endrum.
இன்பம் இல்லை என்று சொல்லி அன்பு செய்த அன்னை சொர்க்கமே அன்போடு வாழ துணி வைலே தன்னாலே தீரும் கவலைகளே எல்லாரும் சேர்ந்தாலும் வளரட்டும் வளரட்டும் பருவே மரம் கீழே சுகமா பூமி மேலே அதனாலே எப்போதும் அளவில்லாமல் நாடிப்பாடு இரவும் நேசத்தாலே மலமும் பூமை போலே இனி மேலே என்னாலும் இனி மைதானே போடு சத்தம் போடு தொட்டது தொட்டது வெற்றியாகும் நிஜமாகும் புது புது கனவுகள் திக்குகள் எட்டும் வெள்ளம் விளையாடமா யாகும் கெட்டது பட்டது ஓடி போகும் வெற்றி தான் நிச்சயமா இது சேர்வது அது சித்திரனா Everything I touch, don't say go Behold the big free for the young and old The hell has been told, the hell has been told Pancha, pancha, it's been told Ladies and gentlemen, it's the head of the year புத்தகத்தில் இல்லை ஒன்றும் புத்திக்குள்ளே எல்லாம் உண்டு புத்திக்குள்ளு வெற்றி கிட்டுமே எப்போதும் வாயில் சிரிப்பதற்கு கொண்டாடப்போகும் மரம் கீழே சுகமா பூமி மேலே அதனாலே எப்போதும் அழகில்லாமல் ஆடிப்பாடு இறைவோம் சத்தாலே மனமோ பூமை போலே இனிமேலே எந்தாலும் இனிமைதானே போடு சத்தம் நிஜமாகும் புது புது கனவுகள் திக்குகள் எட்டும் விட்டது விட்டது கையை சேரும் வரவாகும் பல பல சிறகு வித்துகள் அம்மை நக்க ஏய் என்ன வேணும் ஏய் இதுல 100,000 இருக்கு நீ ஜெயிச்சா கூட உனக்கு 50,000 தான் கிடைக்கும் இதை வாங்கிட்டு மரியாதையா ஊரை விட்டு ஓடிட்டு என்ன சொல்ற கஷ்டப்படாம கிடைக்கிறது கடைசி வரைக்கும் நிலைக்காது என்ன பஞ்சு டைலாக்கா பழமொழி பழமொழியை வச்சு ஒன்னும் வாங்க முடியாது பணத்தை வச்சு எதை வேணாலும் வாங்கலாம் உன்னால என்ன வாங்க முடியாது ஃபைனல்ல கலந்துக்கிட்டா உனக்கு அதுதான் லைஃப்ல லாஸ்ட் டேயா இருக்கும் ஃபைனலுக்கு ஒருவேளை உன்னை அப்ப கவனிச்சுக்கிறேன் ஏய் போடா ஏண்டா எதுக்குடா இன்னாத்துக்கு கட்டை போட்டு குளிருக்காயின்னு எல்லாமே உள்ளே இருக்குல்ல எதுக்குடா பயந்து நடுங்க நீ இல்லடா அந்த புள்ளதான் ஏதோ கரடி இருக்குது காட்டெருமி இருக்குது மூஞ்சி எல்லாம் தொங்க போட்டுட்டு ஃபேமிலி உட்கார்ந்திருக்கு மொத்த குடும்பம் கடை வாங்கின மாதிரி இல்ல உட்கார்ந்திருக்காங்க என்ன தொங்கிருச்சு போயிருச்சா ஏம்பா இப்படி அடிபட்டிருக்குன்னு நீ சொல்லவே இல்ல அட கடவுளே சாரி நவீன் இப்படி அடிபடும் நினைக்கவே இல்ல நானும் நினைக்கவே இல்ல தம்பி மட்டும் ஆடி இருந்தா அவன் தான் இன்னைக்கு சாம்பியன் அதுக்கு தான் கொடுத்து வைக்கலையே நீங்க புலம்புறதுக்குனே ஒரு ஐட்டம் வந்து சிக்குது பாருங்க கொண்டட்டும் சார் ஏன்பா நாங்க ஜெயிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு யாரோ கை உடைச்சிருக்காங்க இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம் நடக்கலாம் நடக்காமே இருக்கலாம் நடந்திருக்க கூடாது என்ன நீங்களே காட்டு கொடுத்துருக்கீங்க இல்லம்மா அடிபட்டது கேட்ட குழப்பத்துல ஏதோ உளறிட்ட நீங்க கம்முனு டிக்கெட் ரெடியா இருக்கு வண்டி ரெடியா இருக்கு புறப்படுங்க இந்தாங்க அடுத்த வருஷம் நாங்க தான் ஜெயிப்போம் சார் போறதுன்னு முடிவாயிச்சு இதுல சாபதம் வேற என்னம்மா ஏமா போக போக வாப்பா நீ
எதைய பார்த்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்கறாங்க ஆமா இவனுங்க கரடிய பார்த்தாங்களாம் கரடியா டேய் எந்திரிடா எந்திரிடா போறாயனா நீங்களா டேய் என்ன அங்க பாக்க மறக்க முடியல அங்கிள் ஆ போக போக எஸ் அறிவிப்பு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நவீன் அவர்கள் எதிர்பாராத வகையில் கையில் அடிபட்டு வர முடியாத நிலை இருப்பதாக தகவல் வந்துள்ளது இந்த போட்டியின் விதிமுறைகளின்படி எதிர்போட்டியாளர் வர இயலவில்லை என்றால் மேலும் 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும் பின்னர் ஆனந்த் அவர்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் ஒரிஜினல் கைடு சொதப்பி நம்மளை போட்டு கொடுத்துட்டான் இதனால தான் கேம் முடிஞ்ச பிறகு பணத்தை கொடுக்கலான்னா நீ கேட்கல என்னம்மா திவ்யா அம்பையர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்களே ஒருவேளை ஆட ஆரம்பிச்சிருவானோ லாஸ்ட் கண்டிஷன் நீங்க விளையாடும் போது உங்களுக்கு கையில பெயின் ஏற்பட்டுச்சுன்னா எக்காரணம் கொண்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது சரி முடியலன்னா நீங்க போட்டியில இருந்து விளையாடலாம் ஓகே சார் இப்பொழுது முதல் சுற்று ஆரம்பமாகிறது Shall I play? Yes, play. நீ விளையாட வேணாம் பரவாயில்லம்மா விளையாடுறேன் என்னம்மா பேசுறீங்க நவீன் கண்டிப்பா ஜெயிப்பான் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ போடா மச்சான் சிந்தாரி பட்டேல் விளையாடி ஜெயிச்சதுமா அதோட பதிலா பெரிய மேட்ச் நீ விளையாடுற நவீன் நம்ம துரோகம் பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்க ஆனா இந்த இடத்துல நம்ம ஜெயிக்காம போக கூடாது ஏமா மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க அடுத்து பாருங்க இன்று
மாவட்டங்களுக்கிடையே நடைபெற்ற கேரம் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த நவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வெற்றி பெற்ற நவீன் அவர்களுக்கு பரிசுத் தொகை 50,000 செக்கினை எங்கள் மதிப்பிற்குரிய செக்ரட்டரி தியாகராஜன் அவர்கள் வழங்குவார். அதற்கு முன்பாக அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இங்க நடந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல நவீன் ஜெயிப்பாருங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். லாஸ்ட் இயர் என் மகன் ஆனந்த் தான் இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன். இந்த தடவை அவர் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவர் ஒரு வெரி டேலண்டட் பிளேயர் கிட்ட தான் தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஐ எம் வெரி ப்ரவுட் டு பிரசன்ட் திஸ் செக் டு மிஸ்டர் நவீன். இந்த விழாவின் நாயகன் நவீன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஆனா எங்க அப்பாவுக்கு கூட நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜெயிச்சது நான் இல்லை, அவரு தான். எனக்குள்ள இருக்கிறதே அவரு தான். அவருக்கே எப்படி நான் நன்றி சொல்ல முடியும்? எங்க அப்பாவுக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது யாருன்னா திவ்யா மேடம் தான். ஆனந்தும் நல்ல பேர் தான். அடுத்த முறை அவர் கண்டிப்பா ஜெயிப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நன்றி. இந்த விழாவுக்கு வருகை புரிந்து எங்களை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நினைச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டா. அண்ணன்டா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தப்பா நினைக்காதீங்க. தோத்துட்டு திரும்பி போகலாம், ஆனா ஏமாந்து திரும்பி போக கூடாது. அதான் வந்து விளையாடுனேன். ஏய், நல்ல வேளடா நீங்க கொடைக்கானல் வரல. குளிர் பின்னி எடுத்துருச்சு அண்ணே. ரெண்டு பெக்கு போட்டா குளிர் ஓடி போயிருக்கும் அண்ணே. அது சரி, எங்க ஓடிச்சு? நான் தான் இவளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி ஓடுனேன். அதை விடுங்கண்ண, எப்படியோ நவீன் ஜெயிச்சான்ல, அது போதும். தேவி, இன்னொரு பாட்டில் இருந்து எங்க அது ஒரிஜினல்? நான் தானே வாங்கி கொடுத்தேன். சூட்கேஸ்க்குள்ள தாங்க வச்சிருக்கேன். இங்க போவோம், இருங்க. துணி கடிக்கிட்டாத இருக்கும் அண்ணே. நீங்க இல்லாம என் நாக்கெல்லாம் வறண்டு போச்சுதே. ஆமாண்ணே, காஞ்ச கருவாட காக்கா தூக்கிட்டு போன மாதிரி ஆயிட்டோம். நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து ஒரே விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இது உங்களுக்கு இத விட்டா வேற எதுவும் தெரியாது. கரெக்ட். என் பொண்ணு சொல்றதா கரெக்ட். உங்களுக்கு இத விட்டா வேற வழியே இல்லையா? நீ உங்களோட சேர்ந்து தண்ணி அடிச்சா தான் கிக்கே. சூப்பர் சூப்பர் அண்ணே. என்ன சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இத மாதிரி ஒரு அண்ணே எல்லா தம்பிகளுக்கும் கிடைச்சிட்டாங்கடா. நல்லாவே தண்ணி அடிப்போம். அனு, இவங்க பேசி பேசி எல்லாரையும் டயர்ட் ஆக்கிடுவாங்க. அம்மா, எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. நான் போய் குளிச்சிட்டு வரேன். சரி போ. டேய் அண்ணா, அண்ணா மலையில இருந்து நம்ம மிலிட்டரி சர்க்கு வாங்கிட்டு வந்துக்கறா. எப்படி சொல்ற? சைடுல உப்பு கிட்டல அப்படின்ற. வெறும் சிரிப்பு தானா? வேற எதுவும் வாங்கிட்டு வரலையா? போங்கடா, எப்பவும் சந்திக்கிற இடத்துல வச்சுக்குவோம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பையன் ஜெயிச்சிட்டான். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அவருக்கு இந்த வெற்றி பத்தாது. நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய சாதிப்பாரு. ஆல் தி பெஸ்ட் நவீன். உங்க திறமைய ஒரு கம்பெனி அக்செப்ட் பண்ணிருக்காங்க. தேங்க் யூ சார். இது உங்க பையனுக்கு கிடைச்ச கார்ப்பரேட் கம்பெனியோட அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர். எந்த விதமான இன்டர்வியூவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைச்சது. எஸ் மிஸ்டர் நவீன், பிகாஸ் ஆஃப் யுவர் டேலண்ட், சின்சியாரிட்டி, எஃபிஷியன்சி இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
நாளைக்கு போய் ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க. வரேன் நவீன். ஆ, பெத்த புள்ளைய படிக்க வச்சுட்டு வளர்ப்பு புள்ளைய கையேந்த வச்சுட்டானே, நாலு பேர் நாலு விதமா பேசினாங்க. ஆனா நீ சாதிச்சிட்டடா, நீ என் பேரை காப்பாத்திட்டடா. தேங்க்ஸ் பா. ஏய், எங்கடா நவீன் வரணும், இன்னும் ஆளை காணோம். ஏன் வந்தா ஓஸ்டி வாங்கி குடிலான்னு பாக்குறியா? இந்த இடத்துல தானே வேண்டாங்கிறது. ஏண்டா திருட்டு தம்மா அடிக்கிறீங்க? நீங்க அடிக்கிறதும் இல்லாம என் பசங்களை இங்க எடுக்கிறீங்களா? இன்னைக்கு வெச்சிரடா உங்களை. நானாடா பயந்துட்டீங்களா? இங்க வரா, பாக்குறதுக்கு அப்பா என்ன இருக்கிறா, அப்பா அம்மா தான் பேசுறான். எப்படா எத்தனை தடவை அம்மா கிட்ட பேசிருக்கேன், எல்லாம் சாதாரணாடா. இவன் பயங்கரமான ஆடுறா, அவனு போடுறா. என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்லங்க. ஆனந்த் ரெடி ஆயிட்டானா? அவன் எப்போ ரெடிங்க? நீங்க வந்துட்டா எல்லாரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். ஐயோ, நான் அதான் கேக்கல. சவுத் இந்தியா இன்டர்ஸ்டேட் கேரம் காம்படிஷனுக்கு அவர் ரெடி ஆயிட்டானான்னு கேட்டேன். டாட், அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா? என்னமா, தோத்தனால இந்த முடிவா? இந்த தடவை தோத்தானா அடுத்த முறை ஜெயிச்சுட்டு போறான். நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்க, நீங்க வேணா சொல்லி பாருங்க. பை டாட். டேய், ஒன் மினிட். நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியும் டாட் எனக்கு. நாம சென்னைக்கு எதுக்காக வந்தோம்? இங்க நம்ம ஆபீஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குடா. அதெல்லாம் சரி பண்ண வேணாமா? அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்க சொல்றீங்க? புள்ள இருக்குது டாடி, என் அண்ணனோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து. அப்போ நீ ஆபீஸ் பாத்துக்கோ, நான் விளையாட போறேன். அஸ்க புஸ்க, எனக்கு காலேஜ்ல சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, போடா. அதுக்கு நீ ஆபீஸ் பக்கம் வராம இருந்தாதமா? காலேஜ் முடிஞ்ச உடனே நேரா ஆபீஸ் தான் வரணும். அதாங்க கரெக்ட். வீட்ல இத அடிக்கிற லூட்டி தாங்க முடியல, அதல நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அம்மா எனக்கு சேர்த்து அவரே சாப்பிட சொல்லு. மிஸ்டர் நவீன் ஒருத்தர் வந்திருக்காரு. யா, ஓகே, கோ டு ரைட் சைட், எம்டி ரூம் இஸ் தேர். தேங்க் யூ. குட் மார்னிங் சார். ஹலோ திவ்யா, நீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் உங்களை மறுபடியும் சென்னையில் மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைங்க. அதுவும் எனக்கு எம்டியா? நான் உங்களை உட்கார சொல்லியே. ஃபைல் கொடுங்க. பொதுவாக நாங்கள் இன்டர்வியூ பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். ஆனால் ஒரு சில பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பறம் இன்டர்வியூ வருவாங்க. பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அப்போவே வீட்டுக்கு அனுப்பிடுவோம். உட்காருங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்? பிளாக், ஒயிட், ரெட், மூணு கலருமே பிடிக்கும். ஏன்னா மூணுமே கேரம் போர்ட் காயின்ஸோட கலர். புரிஞ்சு பேசுகிறானா புரியாம பேசுகிறானா? சரி, சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? கேரம் போர்ட் சதுரமாக இருக்கும், காயின் வட்டமாக இருக்கும். நான் குயின், அப்போ கிங் யார்? கிங்னு யாரும் இல்லைங்க, கேரம் போர்டில் ரெட் காயின் தான் குயின். எப்பவுமே கேரம் போர்ட் தானா? சரி, நான் சிவப்பு, நீ கருப்பு. அப்படின்னா நான் ஒயிட். குட் மார்னிங் சார். பாப்பா நவீன், என்னமா திவ்யா இங்க வந்ததுக்கு அப்புறமும் நவீனை கலையாக்கணுமா? பாவம், அவனை விட்டுடு. இப்போ அவன் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப். ஆமா, நீ இன்னும் காலேஜ் போல?
நான் ஆன் தி வே ஆபீஸ்க்கு வந்தேன். ஓகே பை. ம் பை. உட்கார் நவீன். I'll call you later. Oops. Oh, sorry. Sorry. Hey, hi Divya. Hi. What a surprise. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த பொண்ணு பாக்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஊஞ்சாமகம் தான் வரும். ஏய் நாட்டி. ஓகே. அங்கிள் ஆண்டி எப்படி இருக்காங்க? ஓ, அப்சல்யூட்லி ஃபைன். அவங்க மட்டும் இல்ல. நீ போட்டிருக்கிற இந்த Dress-உம் சூப்பர் ஃபைன். Thank you for your compliment. அப்புறம் காலேஜுக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்பறேன். பை. பை பை. என்ன நவீன், இது உன் ஃபைலா? கேரம் காம்படிஷன்ல நான் வாங்குன சில சர்டிபிகேட்ஸ் இருக்கு சார், பாருங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, உன் டேலண்ட் தான் நான் நேரடியாக பார்த்துருக்கேனே, அந்த டேலண்ட் தான் உனக்கு இப்போ இங்கே வேலை வாங்கி கொடுத்துருக்கு. இந்த பாரு நவீன், நீ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பெரிய கேரம் போர்ட் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்ட. உன்னை ஸ்டேட் லெவலில் சாம்பியன் ஆக்குறது தான் எங்கள் கம்பெனியோடைய எய்ம். அது மட்டும் இல்லை, உன்னை இந்த கம்பெனியில் கேபின் அசிஸ்டண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணிடுறேன். நீ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப் ஆகுறதுக்கு எங்கள் கம்பெனி உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீ நிறைய அச்சீவ் பண்ணி எங்கள் கம்பெனியோட பேரை காப்பாற்று நவீன். அதுக்காக தான் எங்கள் கம்பெனி உன்ன ஸ்பான்சர் பண்ணுது. தினேஷ், என் கேபினுக்கு வா. குட் மார்னிங் சார். கம் இன் தினேஷ். எஸ் சார். தினேஷ், திஸ் இஸ் மிஸ்டர் நவீன். நவீன், மிஸ்டர் தினேஷ். மார்னிங் சார். எங்கள் கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட், இந்த கம்பெனியோட டைரக்டரோட ஒன்லி சன். தினேஷ் சார், டேக் கேர் ஆஃப் திஸ் டேலண்டட் பாய். டெஃபினெட்லி. அண்ட் ஹீ இஸ் யோர் அசிஸ்டன்ட் ஃப்ரம் டுடே. ஷூர் சார். Anything else? That's about it. Thank you. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இவ்வளோ பேர் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் சார். சார், ஓ நவீன், குட் நேம், எக்ஸலண்ட் கேரம் போர்ட் பிளேயர் அண்ட் குட் சப்போர்ட். அதென்ன ஓமேல மட்டும் திவ்யாவுக்கு அவ்வளோ ஆக்கிற ஒரு பொண்ணோட ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறது, அதுவும் ஒரு அழகான பொண்ணோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறது, இட்ஸ் நாட் ஈஸியா? திவ்யா மேடம் சிபாரிசு பண்ண விஷயம் நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கே தெரியும். இஸ் இட்? நைஸ் திவ்யா, அழகு கொட்டி கிடக்கல. அவ கண்ணா, அவ லிப்ஸா, அவ கழுத்தா, அவ ஐ மீன், ஏய் நீ பார்த்துருப்பல சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் ஒரு ஸ்டேட் பிளேயர் ஆகணுன்ற எம்ல தான் சார் இங்கே வந்திருக்கேன். அதோடு சேர்த்து திவ்யாவையும் பிக்கப் பண்ணிடலான்னு தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். டேய் புரியல, ஊருட்லேயே சொல்கிறேன்டா, கேரம் போர்டில் ரெட்டு போனால் அதுக்கு பின்னால் பிளாக் காயினும் போகும், ஆனால் அதுக்கு பின்னால் ஒயிட் காயினும் போகட்டா, தெரியுமா? புரியல? நீங்கள் இங்கே வேலைக்கு சேருவீங்க, எம்டி பொண்ணை கட்டிக்குவீங்க, அப்படியே எம்டி ஆகிடுவீங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கணும், அப்படி தானே? சார், திவ்யா மேடம் ரொம்ப இன்டெலிஜென்ட் சார். அவங்க வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு முட்டாள்தனமான முடிவும் எடுக்க மாட்டாங்க சார். அப்போது என்ன மாதிரி ஆளோடலாம் சேர மாட்டான்னு சொல்கிறேன் சார். நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க, நான் அதுக்கு எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் என்ன நம்பினாலும் பரவாயில்ல, திவ்யா மேடத்தை நம்புங்க சார், அவங்க ரொம்ப நல்லவங்க சார். டே 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 டே, நீ என்னடா திவ்யாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது? ஆ, நீங்கள் என்ன பெரிய கோச்சுக்கிட்டியா? இல்லை சார். டேய் கோச்சுக்கடா, கோச்சுக்க. நீ கோச்சுக்கலனா எனக்கு கோவம் வந்துடும்டா. சரி போ, காஃபி எடுத்துட்டு வா. Yes, so I'll join the club in the evening and we'll discuss few of the litigation, you know. Yeah. Coffee amane de ha sakraye potu kotti vechirukke coffee podu oru thoopala nee la state champion aavara bloody idiot sir na inda coffee la sakraye polla sir idu da sakraya nu kekkuradhukulla kudichitinga பபிள்கம்.
எனக்கு பழக்கல திவ்யா. சரி, பபிள்கம் தான் பழக்கம் இல்ல, வேற என்னதான் பழக்கம்? எந்த கெட்ட பழக்கமோ இல்ல திவ்யா. அப்ப பபிள்கம் கெட்ட பழக்கம்ன்றியா? ஐயோ நான் அப்படி சொல்ல, பிளீஸ் நம்ம எங்க போறோம் சொல்லு திவ்யா. உனக்கு எங்க போகணும்? வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? திவ்யா யார் வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு. சரி போலாம். ஹலோ, நான் போகணும்னு சொன்னங்க. காதலி காதலி
எந்த இடம்? பேசாமப்பா. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். I will put next. திவ்யா இவ்வளோ பெரிய கேரம் சென்ட்ரா. Hi Mr. Lal. Hi Divya, how are you? I'm fine. Who is this guy? He's Mr. Naveen. Very nice. Today afternoon your father spoke to me about this guy. He's a carom player. He won the inter-district championship. Oh, nice gentleman. Mr. Naveen. Nice to meet you. Glad to meet you. Yeah. Come. Let's go. Ah, okay sir. Could you move? Please sit down. Just play it. 1 minute. There are so many combinations when we play a carom board. For an example, this is also one different combination. Please try. 1 minute, 1 minute. Not here, you have to put here. Well done, Mr. Naveen. Totally, you are fit for the practice. Thank you, Lal sir. Thank you, sir. Well done, well done. So, how was your journey? Oh, it was fine tonight. Good. We checked out your project and will take about 2 months to complete it. But we need time for preliminary works. How many days will it take? Oh, about 15 days. Time is not a problem, but we need perfection. Oh, don't worry about that. We will be perfect. Naveen, sir, அவங்களுக்கு கொஞ்சம் காஃபி கொடு, எனக்கும் கொடுப்பா. ஓகே சார். So the last paragraph says about by the way, we want to go by this project. Thanks. We are very proud to do this. This is Indian coffee, gentlemen. Sir, please take it. Actually, sorry, sir. Oh, no problem. உன் கை தவறி விழுந்துருச்சு. It's all right. We need politeness at any circumstances. You are really a broad-minded man. We appreciate it. Hmm. Thank you. We meet again soon. Well, good day. Bye-bye. See you soon. Well. Hey, Naveen. Inge vaapa. தெரியும் பெரிய விஷயம் நீங்க நீங்க ரெஸ்ட் எடுக்கறீங்களே இல்ல அவன ரெஸ்ட் எடுக்க விடுங்க அங்கிள் பழைய கதை ஆரம்பிச்சு அறுக்காதீங்க டேய் அங்கிள் கை நடுங்குது டைம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் கடை முடிய சீக்கிரம் போகுற இல்ல இல்ல நான் அதை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுடா டேய் நேத்து வீட்டுக்கு போய் சேந்திரப்பா ஆல்வேஸ் யுவர் எய்ம் அண்ட் ஃபோக்கஸ் ஷுட் பீ ரைட் வாங்க திவ்யா நவ ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபிட் ஃபார் தி இன்டர்ஸ்டேட் மேட்ச் थैंक यू சார் சார் எங்க அப்பா சொல்லி தான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுனே எனக்கே தெரிஞ்சது கண்டிப்பா சார் ஆல் தி பெஸ்ட்
அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். நீ கேம்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவேல? 100% நம்பிக்கை இருக்கு திவ்யா, நிச்சயம் ஜெயிப்பேன். எனக்கும் நம்பிக்கை இருக்கு, நானும் நிச்சயம் ஜெயிப்பேன். லவ் யூ. டடா டேய், நாம போஸ்ட் ஓட்டுற இடத்துல ஒரு நல்ல போர்டு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு போர்டை வச்சு கேவலப்படுத்திட்டானே. என்ன குடுமடாது, அவன் முகரே பற. சரி, உனக்கே இவ்வளவு கடுப்பா இருக்கு, என்ன மாதிரி அழகானுங்க எல்லாம் பார்த்தா எவ்வளவு கடுப்பா வாங்க. ஓகே, டேய் நம்மள விடுறா, அழகான பொண்ணுங்களாம் அவன் முகரையை பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துராதுங்க. இதுல இவருக்கு திஷ்டி போட்டு வேற. என்ன தைரியம் இருந்தா காதும் காது வெச்ச மாதிரி பண்ண வேண்டியது விஷயத்தை போஸ்ட் எடுத்து கொண்டாடுவா. கிளியான போஸ்ட்ல இருக்காத. இப்ப நீ நானும் செய்ய போற அந்த காரியம் இந்த மாதிரி ஆளுக்கு எல்லாம் ஒரு பாடமா அமையணும்டா. என்னடா செய்ய போற பாரு. இந்த பன்னாடைக்கு இந்த பப்பாளியா? டேய் எவனா இது எழுதுன? தைரியம் தான் முன்னாடி வாங்கடா. தம்பி எவனா விளையாட்டா எழுதிட்டா, விட்டுட்டு போவியா? எதுனா விளையாட்டு? இப்படி எழுதுக்கிறத கேள்விப்பட்டு கல்யாணம் பொண்ணு ஓடி போயிட்டா. டேய் சிரிக்காதீங்கடா, எழுதுனா கண்டுபிடிச்சு கண்டுபிடி வெட்டுறா. ஏன்னா கூப்பிடுற, உண்மையத்தானே எழுதிருக்காங்க? காலகாலமா போஸ்ட் அடிக்கிறானுங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏண்டா இந்த மாதிரி எழுதி வச்சு போய்க்கிறானுங்க. அவங்களால இந்த கொடுமை தாங்க முடியல. அதான் இப்ப தனிமரமா நிக்கிறேன்டா, அந்த கொடுமை தாண்டா என்னால தாங்க முடியல. அண்ணே கல்யாணம் ஆயிருந்தாலும் பொண்ணு ஓடித்தானே போயிருக்கேன். நீங்கதான் எழுதுந்தாடா. இதை கண்டுபிடிக்க உன்னால முடியல. நீ எங்க ஓடி போறவங்கள கண்டுபிடிச்சு போற. அழக சுந்தரம் அமுதவல்லி today. A match is already on between Naveen from Tamil Nadu and Prabhu Nair from Kerala. Matches in progress between Lingappa from Karnataka and Naveen from Tamil Nadu, who are participating in the ongoing South India Interstate Carrom Competition. இது உங்க ஆபீஸ், என்கிட்ட இதுக்கு பெர்மிஷன். நான் பெர்மிஷன் கேட்டது உள்ள வரதுக்கு இல்ல, மனசுக்குள்ள வர. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அப்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் கம்ப்யூட்டர் கத்துக்கறேன். கேரம் போர்ட் பிராக்டிஸ் பண்ண சொன்னா எதோ கத்துக்கற? ஃப்ரீயா இருக்கும் போது தானே? ஃப்ரீயா இருந்தா என் கூட பேசு. டெய்லி உன் கூட பேசுறேன்ல. நான் மத்த விஷயங்களை பத்தி பேச சொல்றேன். மத்த விஷயம்னா? மனசு பூரா ஆசைய வச்சுக்கிட்டு அத அவகிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறானே ஒரு பப்பா, அவனை பத்தி. யாரு திவ்யா? என் முன்னாடிதான் நிக்கிறான். ஆனா நீ ஒரு பெரிய திருடண்டா. நான் எதை பத்தி சொல்றேன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சே என் மனசு திருடி வச்சிருக்கேன்.
சில அழகான பொண்ணுங்க சுமாரான பசங்களை லவ் பண்ணுவாங்க, சில சுமாரான பொண்ணுங்க அழகான பசங்களை லவ் பண்ணுவாங்க. இதில் நாம் ரெண்டு பேரும் என்ன வகைன்னு உனக்கே தெரியும். இது அழகுணர்ச்சி இல்லை, அதுக்கும் மேலே ஒரு விதமான ஃபீல். சில விஷயங்களை சொல்ல முடியாது, புரிஞ்சிக்க முடியும். இப்போவாச்சும் நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். Well done, Divya. Well done. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் தான் உன் பின்னாடி சுற்றி வந்து அடி வாங்குவான்னு நினச்சேன். ஆனால் நீ அவன் பின்னாடி போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அழகான பொண்ணுங்க சுமாரான பசங்களை லவ் பண்ணுறது கூட தப்பு இல்லை திவ்யா. ஆனால் இந்த மாதிரி லோக்கலான ஆளை லவ் பண்ணுறது தான் தப்பு. And it's not only a local. He's a swine. A street swine. The swine is better than a scoundrel. Mind your words, Divya. You are my fiancé. Na unna kalyana pannikka poraven. That's your dream, Dinesh. Mind it. It's decided by our elders. Not in the heaven. Only in the bar. Naveen enakku kedaipana illayo enakku theriyala. Ana nichayama na unakku kedaikka maten. Shit. Chupadi. Hey, Nilri. Enna da? Nethu vanda pichakara payilukkaga ava munnadiye enna avamana padithittala. உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னடா பண்ணுவேன்? கொஞ்சம் தனியா வந்தினா என்ன பண்ணுவேன்னு தெரியும். அங்கிள், ஆண்டி, அங்கிள், வாமா மருமகளே. டாடி எப்படி இருக்காரு? அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்சீங்கன்னா இனிமே தினேஷ் இங்க யாரையும் பார்க்கவே வர வேண்டாம். ஏன் இப்படி பேசுற? என்ன நடந்துச்சு? ஸ்ட்ரைட் அவே சொல்றேன் அங்கிள், எனக்கு ஹஸ்பண்டா வர தகுதி தினேஷுக்கு கிடையாது. வாட் டு யூ மீன்? உங்க அப்பாவும் நானும் டிஸ்கஸ் பண்ணி தானே உங்க கல்யாணத்தை டிசைட் பண்ணோம். நீங்களும் அவரும் பார்ல உட்கார்ந்து காக்டெயில் மிக்ஸ் பண்ற மாதிரி இந்த லைஃபை ஃபிக்ஸ் பண்றீங்களா? அவசரப்படாத, யூ நோ அவ மைண்ட்ல நீ தான் இருக்க. இப்படி ஒரு க்ரூக்கோட மைண்ட்ல நான் இருக்குறது இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ ஒரு சேடிஸ்ட். திவ்யா, நீ ஆத்திரத்துல அதிகமா பேசுற. இல்ல அங்கிள், நான் இப்பவும் சொல்றேன், தினேஷ் நல்லவேல, அதை நீங்களே ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க. அங்கிள், நான் சொல்றது 100% உண்மை. திவ்யா அந்த 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 ஸ்ட்ரீட் டாகோட தன்னோட லவ் ப்ரப்போஸ் பண்றத நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? அங்கிள், நான் யாரு? என் ஃப்ரெண்டோட சன். அவ்வளோதானா? அவ்வளோதான். சரி, ஓகே, நான் உங்க ஃப்ரெண்டோட பையன். திவ்யா எனக்கு யாரு? அது அவ தான் டிசைட் பண்ணோம். அப்போ அப்போ டாடி நீங்கள எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணது? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அங்கிள், நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க? ஏமாத்துறது நாங்க இல்ல. தினேஷ், நீதான். ஏண்டா தினேஷ், நீ ஆபீஸ் செஞ்ச ஃப்ராட் தனத்தை ஆடிட்டர் தெளிவா சொல்லிட்டாரு. பணம் போனது பத்தி கூட நான் கவலைப்படல, என் பொண்ணு உங்ககிட்ட தப்பிச்சால. அங்கிள், ஏ நித்ரா, இனிமே அப்படி கூப்பிடாத. ஆபீஸ் மேட்டர் சாக்கா வச்சு நீங்க என்ன அவாய்ட் பண்ண பாக்குறீங்க? டேய் டேய், ஆனந்த் சொல்றா நீ ஃப்ரெண்ட் இல்ல, ஏதோ தப்பு செஞ்சிட்ட, மன்னிச்சிடுறா. நீ சொல்றா ப்ளீஸ். சொல்லிட்டேன், இப்படிப்பட்ட ஃப்ராடு என் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தெளிவா அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆண்டி, நீங்களாவது சொல்லுங்க. நல்ல குணத்தோட இருக்கிற பையன் தான் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும். ஒன்ன மாதிரி ஃப்ராடு இல்ல. அப்போ அந்த பிச்சைக்கார பையன் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளையா? தினேஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், தேவையில்லாம பேசாத. பேசினா என்னடா செய்வ? வேணா மரியாதை இங்கிருந்து போயிடு. போறேன்டா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன க்வெஸ்சன், நீ அவளுக்கு அண்ணனா இல்ல? டேய், நம்ம நவீன் கேரளாவையும் கர்நாடகாவையும் ஜெயிச்சிட்டாடா. ஃபைனல் மேட்ச் ஆந்திரா கூட ஜெயிச்சிட்டா, அவன் தான்டா சாம்பியன். டேய், நான் அண்ணன் ஜெயிப்பான்டா. அம்மா வராங்களே, அவங்க தான் நவீன் ஃபேமிலி. அப்படியா? மாப்பிள்ளையா வரதுக்கு திவ்யா அப்பாவே உங்க வீட்டுக்கு வந்து இந்த விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப அர்ஜென்டான வேலையா மும்பை போயிருக்காரு. எங்க கிட்ட சொல்லவே இல்ல. நவீன், இத பத்தி வீட்டுல சொல்லலையா நீ? என்னமா திவ்யா, எப்பல இருந்து இதெல்லாம்? அவன் கையொடச்சு இப்ப வந்த காதலா?
அதுக்கு பரிகாரமா தான் அவன் கையிலே இவ்வளவு ஒப்படைக்க போறமே. எங்க அவன் போயிட்டான்? வெக்கப்பட்டு ஓடிட்டான் போல இருக்கு. நீ தைரியமா தான் நிக்கிற. டேய் நவீன், நான் உன்ன என்னமோ நினைச்சேன்டா, ஆனா நீ பயங்கரமான ஆளு அனு. அதெல்லாம் அனு, ஃபைனல் மேட்ச் முடிஞ்ச உடனே எல்லாம் பேசிக்கலாம் நான் விட்ட சொன்னேன், ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டா. அப்ப நீ அவளை லவ் பண்ற? அனு, என்ன ஏமாத்த எப்படி உனக்கு மனசு வந்தது? உன்னதான உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருந்த. அனுமா, ஏண்டா இப்படி பண்ண? என்ன ஷாக் ஆயிட்டியா? போடி பேக்கு. பரவாயில்லடா, ஏதோ ஏன் அளவுக்கு இல்லைன்னா கூட ஓகே. பேசுவே பேசுவே. சரி சரி, என் செல்ல ஃப்ரெண்டுனால உன்னை விட்டு வைக்கிறேன். அதான் நவீன், திவ்யா சொல்லிட்டா ஃபைனல் மேட்சுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு, கண்டிப்பாக நீ வின் பண்ணுவ. கோயிலில் வச்சு தான் நல்ல விஷயம் பேசியிருக்கோம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்னவா அதெல்லாம் பேசிட்டே இருப்ப? இப்ப சத்தம் இல்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேச போறேன், அப்ப குறுக்கு பேச கூடாது. வாயாடி, நான் கிளம்புறேங்க. உட்டா ரொம்ப பேசிட்டே இருப்பா. நான் கிளம்புறேன். சரிம்மா, பாட்டு போயிட்டு வா. தேவி, ஒரு டீ போடு. ஏன் மூட் அவுட்டு? கோவில் அவங்கள்ட்ட சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப ஏன் உம்னு இருக்கீங்க? இல்ல, நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணை அனுப்புவாங்களா, நம்ம பையனை அவங்க வீட்டோட மாப்பிள்ளைய ஆக்குவாங்களான்னு தான் யோசிக்கிறேன். எதுவா இருந்தா என்னங்க, நம்ம பையன் சந்தோஷமா இருக்கணும், அதானே நமக்கு வேணும். பெரிய இடத்த வரம் தேடி வரும்போது நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா அங்க போனோம். ஏய், என் புள்ள எங்கூட தாண்டி இருப்பா. உங்களுக்கு அவன் சந்தோஷம் முக்கியமா, இல்ல அவன் உங்க கூட இருக்கிறது முக்கியமா? ஏய் கோட்டி, யார் அதெல்லாம் கிழிச்சது சொல்லுங்கடா. ஏய் குணா, யார் அதெல்லாம் கிழிச்சது உனக்கு? அவனுக்கு என்னடா பிரச்சனை? யாருக்குடா? உன் தம்பி வந்தா எல்லாத்தையும் கிழிச்சான், எங்களையும் அடிச்சான், கோவமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான்டா. அருண், என்னடா கோவில தேடி நீதானே கேக்குற அதான் பண்ண தப்பு இவங்க எங்க அம்மாடா உன் அம்மா யாரா? உன் அம்மா யாரு? ஒரு
போஸ்ட் ஓட்டல என்ன தப்பு டேய் என்னடா வந்து பேசு டேய் யாரு மேலடா கை வைக்க டேய் என்னடா பாசமா வெல்ல போடா நீ வெல்ல போடா வண்டி எங்கனே போது நீ எங்க போனோ தெரியலண்ணே என்னது தெரியலையா இங்க வெளியூர் போன இறக்கி விட்டுருங்கண்ணே சரி இப்போ தள்ளி உட்காருப்பா அவர் உட்காட்டும் நீ போப்பா இன்னும் அடுத்ததுக்கு நான் இங்கே நிற்கிறேன் எங்கேயாச்சும் போகிறேன் அங்கிள் எங்கேயும் போகாத வீட்டுக்கு போக மாட்டேன் சரி என் வீட்டுக்கு வா நல்ல வேளை வர்ற வழியில நான் பார்த்தேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் இவனை யாரும் பார்த்திருக்க முடியாது என்னடா இது இப்படி பண்ணிட்ட நாங்கெல்லாம் உன் மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கோம் அம்மா உன கொஞ்சம் வெளியே போன்னு சொன்னாங்க அதுக்காக ஊரை விட்டு போயிடுவா நீ ஏய் உன் மேல உங்க அம்மா உங்க அப்பா உயிரையே வச்சிருக்காங்க அவங்களை விட்டு பிரிஞ்சு உனக்கு எப்பறா மனசு வந்தது அவ என்னடானா போஸ்ட் கிளிக்கிறா நீ என்னடானா வீட்டு விட்டு போற ஏய் என்னதான்டா நடந்துச்சு சொல்டா ஏன் உம்மன் இருக்க ஏதாவது பேசி தொலையேண்டா இவனுக்கு என்ன தெரியும் அருண் இப்படி பண்றது இவ மேல இருக்கிற வெறுப்பால இல்ல என் மேல இருக்கிற விருப்பத்தால நவீன் ஃபேமிலி கொடைக்கானலுக்கு வந்தப்போ பார்ட்டியில என் மூச்சு காத்து அவன் மேல பட்டுச்சான் அந்த நிமிஷமே அவனுக்கு என் மேல காதல் வந்துருச்சான் அருண் அன்னைக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான் இது வரைக்கும் அதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் சென்னைக்கு ஒரு நாள் நான் கார்ல வர்றப்போ அவன் என்ன வழி மறைச்சு தொல்லை பண்ணான் மறுபடியும் அவன் காதல் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான் அவனை நல்லா திட்டி வான் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் கோயில சந்திச்சு நம்ம ரெண்டு ஃபேமிலியும் கல்யாணத்தை பத்தி பேசின அன்னைக்குதான் நான் நவீன லவ் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது கல்யாண விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுமே அவன் பொறாமையில நவீன வெறுக்க ஆரம்பிச்சிட்டான் இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு கேரம் போர்டில் கிடைச்ச வெற்றி தான் நினைச்சு
கேரம் போர்டே உடைச்சிட்டான். நாளைக்கு ஃபைனல் மேட்ச். எது எப்படி இருந்தாலும் நவீன் நாளைக்கு போட்டியில கலந்துகிட்டே ஆகணும். சாம்பியன் ஆகியே தீரணும். திவ்யா, அதுக்கு உன் ஹெல்ப் ரொம்ப அவசியம். அருண் சின்ன பையன், அவனை நாங்க பாத்துக்கோ. ஆமா திவ்யா, நவீன நீதாமா எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். நவீன் திவ்யாவே ஓகேன்டா, அப்புறத்துக்கு உம்மன் உட்காந்துட்டு தைரியமா இரு. நான் என்ன பத்தி வருத்தப்படல அங்கிள், என்னால இப்ப ஒரு குடும்பம் பெரிய பிரச்சனையில இருக்கே அதுதான் கவலையா இருக்கு. என் தம்பி தான் என்ன வெறுத்தான், ஆனா நான் அவனை வெறுக்கல. நீங்க என்ன பார்த்த முதல் நாளே என்ன விரட்டி விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. வேண்டாம் அங்கிள், எனக்கு இந்த பேரு வேணாம், புகழ் வேணாம், பரிசு வேணாம், எதுவுமே வேணாம். என் அப்பா, என் அம்மா, என் தம்பி நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். நானாதே வந்தேன், அனாதையாவே போயிடுறேன். தயவு செஞ்சு எனக்கு போக விடுங்க. உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்கறேன், நான் போயிடுறேன், நான் எங்கேயாவது போயிடுறேன். நவீன், நான் சொல்றது ஏ உங்க அப்பாடா. சொல்லுங்க தேவனே. டே ஜானி, இந்த நவீன் பையில எங்கேயாவது பாத்தியானா? அவ வீட்டு விட்டு போனவ இன்னும் ஆளியா காணாண்டா. தேவனே நீ ஒண்ணு கவலைப்படாத, நவீன் இப்ப எவட்டில தான் இருக்கான். அங்க அங்கதான் இருக்கானா? இப்பதான் எனக்கு உசுறு வந்த மாதிரி இருக்கு. அவங்கிட்ட போன கொடு. இப்ப இருக்கிற குழப்பத்துல நீ ஒண்ணும் பேச வேண்டாம். ஏதா இருந்தாலும் காலையில் நான் கூட்டு வர, நீ பேசிக்க. டே, உனக்கு அந்த அருண் பையன் அவன் என்ன தெரிஞ்சிச்சிருக்கான் தெரியுமா? தேவண்ண எனக்கு எல்லாம் தெரியும். விடியட்டும், நவீன நானே கூட்டு வரேன். விடியடா, அருண் அவன் மேல கோபத்துல இருக்காண்டா. நீ எதுக்கு கவலைப்படாதனே, முதல்ல அண்ணிய சமாதானப்படுத்து. இந்த நேரத்துல நீ எங்க இருப்பேன்னு அங்க இங்கேயும் தேடி ஓடிட்டு இருக்காங்க. நீ என்ன விட்டுட்டு போறேன்ற? எனக்கு வாரிசு இல்லைன்ட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அப்பா என்னதுமா சொன்னாரு, டேய் நவீன் உன் பையன் டானார், அண்ணையிலும் தாண்டா உன் மேல எங்களுக்கு அதிகமா பாசம் வந்தது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம போறேன்ற சொல்லேண்டி. எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அது எப்படி இங்க? இதெல்லாம் நம்பாதீங்க சார், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க சார். இதெல்லாம் நம்பாதீங்க சார், எல்லாம் அந்த ஓனர் பசங்க பண்ற வேலை சார், நம்புங்க சார். உங்களுக்கு எல்லாம் தெரியும்யா, உன் வாயை மூடு. அப்படினா வாங்குற இடத்துல வாங்கிட்டீங்களா? நீ யாரையா? டேய் ஜானி ஜானி கேக்க வேண்டாம். அவன் தெரியாம சொல்லிட்டான், சும்மா தொலைச்சு விடுவேன் சார். என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க சார், அவங்கள விட்டுருங்க சார். அப்படிங்கற கான்ஸ்டபிள் சார், டோர் தெரியா போவல உள்ள வா சார். சார் 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 சார், என் ஃப்ரெண்டு சார், அவெல்லாம் எதுவும் செய்யல சார், ரொம்ப நல்லவா சார். ஆமா சார், இன்னைக்கு நடக்க போற கேரம் போர்டு ஃபைனல்ல அவன் கலந்து கூடான்னு யாரோ சூழ்ச்சி பண்றாங்க நினைக்கிறேன் சார். ஏய் கான்ஸ்டபிள், இவங்க ரெண்டு பேரும் வண்டியில ஏத்து. அம்மா தைரியமா இருப்பா, நான் உன்னை எப்படி உனக்கு கூட்டிட்டு வந்துடுறேன், கவலைப்படாத. தைரியமா இருப்பா. என்ன வெளிய அனுப்புற மாதிரி அனுப்பி அவனை உள்ள தள்ளன பாரு. நீ கிரேட்டரா. டேய், அவன் ஒரு ஸ்வீட் டாக்டா. ம், அவன எல்லாம் கூட வச்சுக்க முடியுமா? அவனை தெருவுலயே அடிச்சு கொல்லணும். நாம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தம்பியே அவன் போஸ்டர் கிழிக்கிறான். அவன் நம்ம திவ்யா மேல ஆசைப்படுறான். ம், அப்போ அவனை வச்சு காய் நகத்துவோம். வாடாங்க சார், போய் அவனை கூட்டு வா. ஓகே சார். Hey, the great champion's brother. Welcome. வாங்க உட்காருங்க. சார், என்ன அவன் தம்பின்னு சொல்லாதீங்க. அண்ணன் மேல அவ்வளோ கோவமா? எதுக்கு? Come on, relax. Have a drink, man. அவன் என் அண்ணனே இல்லை. உண்மையாவா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆத்திரமா இருக்கு சார். அனாதை பையன் சார் அவன். இங்கிருந்தோ பிச்சைக்கார மாதிரி வந்தான்.
வந்து எங்க அப்பா அம்மா மனசை மாத்தி அவங்க எனக்கு எதிராக திருப்பி விட்டான் சார். ஏய், உங்க அப்பா உன்ன சாம்பியன் ஆக்கல சார். அதெல்லாம் அந்த பையனோட சதி சார். புரியுது, நீ இருக்கிற இடத்துல அவன் இருக்கான். திவ்யா ஒண்ணு தான் கிடைச்சிருக்க வேண்டியது, ஆனா இப்போ விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, திவ்யா எனக்கு வேணும், விட்டு கொடுக்க மாட்டேன். டேய், அது கனவசியமா நீ ஏன்டா உயிரை விடுற? என் தங்கச்சி மேல நீ உயிரே வச்சிருக்க. உன்ன மாதிரி நல்லவனோட தான் அவ வாழணும் சார். நீங்களே எவ்வளவு நல்லவங்க சார். பாவி அதை அவன் புரிஞ்சுக்கலையே. இப்போ அது நீ எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. அருண், நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்க சேரும். திவ்யா எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஓகே ஓகே அருண், அதுக்காக நீ ஒன்னு செய்யணும். பட் நாட் நவ், பை. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தாண்டா. ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நவீனுக்கு அவங்களால ஏதாவது ஆபத்து வருமோன்னு தோணுது எனக்கு. அப்பா, இன்னைக்கு எப்படியே ஃபைனல் மேட்ச்ல கலந்துகிட்டே ஆகணும்ப்பா. கலந்துகிட்ட சவுத் இந்தியா சாம்பியன் ஆயே தீரணும்ப்பா, ப்ளீஸ் சார். ஆமா சார், எதையாவது பண்ணுங்க சார். அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும் நவீனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாம ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சு வைக்கணும். என்ன தெரிஞ்ச இடத்துல மறைச்சு வச்சா ஆனந்த் மூலமா கண்டிப்பா அந்த அயோகன் தினேஷ்க்கு தெரிஞ்சிடும். அப்படின்னா நவீன் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கட்டும், அதுதான் அவனுக்கு சேஃப். குட் ஐடியா, அப்படியே செஞ்சிடலாம். நவீன், மேட்ச் நடக்கிற இடத்துல திவ்யா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சொல்லுங்க சார். கரெக்ட் டைம் போய் சேர்ந்து. ஓகே சார். கல்மு வாங்க. நீ சாரோட போ. ஓகே, வரேன்ப்பா. பத்திரமா. நவீன், இது என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ், டேக் கேர். தேங்க் யூ சார். ஓகே. நம்பர் பக்கெட் சொல்லுங்க ஜெகன். உங்க பிளான்ல ஒரு சின்ன அப்செட் சார். என்னாச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி நவீன் இப்போ ஜெயில இல்ல. ஆனந்தோட அப்பா நவீன ஜாமீன்ல எடுத்துட்டாரு. ஆனா அவனுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வச்சிருக்கேன். வெல் டன் சார். நீங்க எப்படி வேணும்னாலும் அவனை போட்டு தள்ளுங்க, ஆனா என் பேர் மட்டும் வராம பாத்துக்கங்க. நீங்க ஒரு நல்ல கிரிமினல் லாயர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஜெகன். என்ன செய்ய போறீங்க? வெயிட் அண்ட் சீ. டேய், என்னடாச்சு? அந்த நவீன் நம்ம அட்வொகேட் கஸ்டடியில தான் இருக்கான். டேய், ரொம்ப வசதி போச்சுடா. அருணை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம லாயரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடு. நவீனை தீர்த்து கட்டுறது நம்ம ஆளுங்களா தான் இருக்கணும். சரி சார். ஆனா மாற்றுறது அவன் தம்பி அருணா இருக்கணும். என்னங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க. இன்னைக்கு ஃபைனல் மேட்ச், நவீன் ஜெயிக்கணுங்கிறத விட இந்த பய போய் அவனை எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் பயமா இருக்கு. எதுக்கும் நவீனை போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாங்க. கிளாஸ் குடு. ஏய் நில்ரா, குடிச்சிருக்கியா? என்னடா தல்லா? ஏ, நீ குடிக்கல? என்னடா பேசுற நீ? ஓடிச்சேனா? டேய், நீ நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான்டா நான் கஷ்டப்பட்டு உழைச்ச. நான் உடம்பு வலி வரக்கிறதுக்கு குடிச்சேன்டா. இங்க பாரு, கம்பி கட்டி கட்டி என் கையெல்லாம் எப்படி காப்பு காய்ச்சி போயிருக்குன்னு. ஏண்டா, அப்பா மட்டுமாடா கஷ்டப்பட்டாரு? நீ நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக அண்ணனும் சேர்ந்து தாண்டா கம்பி கட்டி கஷ்டப்பட்டான். நீயும் படிப்பா சொன்னதுக்கு தம்பி படிச்சா போறோம், அவன் பெரிய ஆளா வந்து குடும்பத்தை காப்பாத்துவான் சொன்னான். இப்ப யார் முன்னுக்கு வந்தது? அவன நானா? ஏய் டேய், பிரிச்சு பேசாதரா. இனி சேரவே முடியாது. அருண் என்ன? இல்ல, நீ அவனை சரியாவே புரிஞ்சுக்கலடா. நானா சரியா புரிஞ்சுக்கல? நீங்க தானோ சரியா புரிஞ்சுக்கல. என்னடா புரிஞ்சுக்கிட்ட? என்ன புரிஞ்சுக்கிட்ட? வாடா வாடா, வந்து வாடா வா. நீ அந்த ஐயோக்கினோட சேர்ந்துக்கிட்டு அவன் மேல திருட்டு புள்ளிய போட்ட.
அவன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியுமாடா? என்னங்க அந்த பாசக்காரனுக்கு கொடைக்கலம் கச்ச பணம் எங்க? எனக்கு வேணா, உங்களுக்கு 10 ரூபாய் செலவு பண்ணிருக்கானா? எல்லார்ட்டையும் அமுக்கிட்டான்ல. சும்மா இருக்க மாட்டியா நீ? அது திருட்டுலயா? ஏய் வர, அவன போலீஸ் பிடிச்சிட்டு போன கொஞ்ச நேரத்துல இந்த பைக் வீடு தேடி வந்திருக்கு. நீ சொன்னிய மறைச்சு வச்சிருக்காங்கிற பணம் அதுலதான் இதை வாங்கியிருக்கான். என்னைக்கும் நீ பார்த்து ஆசைப்பட்டதை மனசுல வச்சுக்கிட்டு அத உனக்கா வாங்கி கூட நிறுத்தி இருக்கா? எங்க கிட்ட கூட சொல்லாம எல்லாருக்கும் சந்தோஷமான அதிர்ச்சி கொடுக்கணும்னு இப்படி பண்ணிருக்கா. கையில இருந்து 50,000 பத்தாம மீதி பணத்துக்கு ராத்திரி முழுக்க கம்பி கட்டி அவன் கையெல்லாம் புண்ணா போனது எங்களுக்கு தாண்டா தெரியும். அப்படிப்பட்டவ விளையாட கூடாது, ஜெயிக்க கூடாதுன்னு சொல்றிய, அது எந்த விதத்துல நியாயம்? உனக்கு எப்போ புது டிரெஸ்ஸா வாங்கி கொடுத்தோம், நீ போட்ட பழசானாதான் அவன் போட்டு வளர்ந்துருக்கான். அவனை படிக்க வைக்காத தப்பு இல்லடா, உன்னை படிக்க வச்சதுதான் தப்பு. உன்னை நான் பெத்தெடுத்தேன், ஆனா நீயும் புள்ள இல்ல. அவனை பெத்தெடுக்கல, ஆனா அவன் தான் என் புள்ள. இதுக்கு மேலயும் நீ மாறலினா நீ மனுஷனே இல்லடா. ஏய் அருண் வாடா உள்ள ஏறு. துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காங்க, உங்களோட போறா துப்பாக்கி. அருண் வேணாண்டா, நீங்களாம் நல்லா இருக்கணும், நான் விளையாடா. இல்லைண்ண, நீ விளையாடணும், ஜெயிக்கணும். நான் திவ்யா மேல வச்சிருந்த ஆசையை விட நீ என் மேல வச்சிருந்த பாச அதிகண. அண்ணே நீ விளையாடி ஜெயிக்கணும். என்னடா அண்ணன் கூட சேர்ந்துட்டியா? இன்டர்ஸ்டேட் கேரம் காம்படிஷன் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக போகிறது.
தமிழ்நாட்டைச் சேர்ந்த நவீன் அவர்களும் ஆந்திராவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் அவர்களும் இந்த இறுதிப் போட்டியில் மோத இருக்கிறார்கள். பார்வையாளர்கள் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தங்களது செல்போன்களை சைலண்ட் மோடில் வைத்துக் கொள்ளுங்கள். போட்டி இதோ ஆரம்பமாக போகிறது. நவீன், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே திவ்யா. ஃபைனல் மேட்ச் பிட்வீன் தமிழ்நாடு வெர்சஸ் ஆந்திரா. ப்ளே ஸ்டார்ட் நவ். நவீன், ஃபர்ஸ்ட் யுவர் சைன். சொல்லுங்கப்பா. என்னாச்சு? அப்பா அம்மா தம்பி எல்லாம் ஏன் இன்னும் வரல? அப்பா வந்துட்டு இருக்காங்க. நவீன், நீ கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. இல்ல, மூஞ்ச பார்த்தாவே சரியில்லை. நீ முதல்ல போனை கொடு. ஹலோ பா, நான் நவீன் பேசுறேன்ப்பா. என்னாச்சு, ஏன் இன்னும் வரல? அது வந்து பா இல்லப்பா, நாங்க வந்தோம்னா நீ டென்ஷன்ல விளையாட மாட்டேன். அதனால நீ ஜெயிச்சுட்டு வா, நாங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்கோம். அப்ப அருண், அருண் அவ அவ என் கூட தாண்டா இருக்கா? நீ ஜெயிச்சிட்டு கப்போட வா, நாங்க எல்லாம் ஆசாசியா காத்துக்கிட்டு இருப்போம். சரியா பா, இது போதும்ப்பா. ஜெயிச்சிட்டு கப்போட வர பாருங்கப்பா. அம்மாட்ட சொல்லுங்க, கண்டிப்பா ஜெயிக்கிறேன்ப்பா. இப்போது இரண்டாவது ரவுண்ட் ஆரம்பமாகிறது. Thank you.
போனா அப்பாவை எமங்கிட்ட இருந்து காப்பாத்த முடியல. அருண் துப்பாக்கியோட போறத பார்த்துதான் பக ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள உலகில் எங்கும் எதுவும் இல்லையே காலம் தந்த உறவே உன்னை எங்க சொல்றா. கொஞ்சம் தள்ளுறா. ஏ தம்பி இங்க வா. வீடங்கடா இல்லண்ணா. அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லண்ணா. சாப்பிட்டியா? என் கூட வந்துடுறியா? போய் நாலு டீ வாங்கிக்கலாம். சரிண்ணா.